ஹாய்களே எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மகாநதி சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். மகாநதி சீரியலில் கடை வந்து திறக்கிற குமரன் வந்து கூப்பிட்டு போனார், அதனால் விஜயை வந்து கூப்பிட்டுட்டு உடனே வாங்க நம்ம கடைக்கு போகலான்னு சொல்லி போகிறாங்க. தாத்தா வந்து பார்த்திங்கன்னா, நீ ஆட்டோவில் தான் போகக்கூடாது, விஜய் வந்து கூட வருவான், நீ ஏன் தனியாக போகிற அப்படின்னு திட்டிடுறாங்க. உடனே விஜய் வந்து காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து கடையெல்லாம் வந்து தந்துடுறாங்க, பால் காய்ச்சோன்னு சொல்லி பால்லாம் வந்து காய்ச்சுறாங்க. அந்த சமயம் வந்து கார் வந்து நிற்கிது. அப்போ நிவின் வந்து இருக்கார். அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, நேரம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிஃப்ட்டு ஒன்று வாங்கிட்டு காவேரி வந்து உள்ளே போகிறாங்க. அப்போ விஜய் வந்து ஊரில் வராரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா, கங்காவுக்கு வந்து காவேரி வந்து பிடிக்காதுன்னு தெரியும். தெரிஞ்சு அந்த கிஃப்ட்டை வந்து இந்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து கொடுக்குறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட்டை வாங்கி அப்படியே ஊர் வீசி வீசுகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து கார் கிட்ட நிற்கிறாரு, அவருடைய காலடியில் வந்து அந்த கிஃப்ட்டு உழுது. உடனே திரும்பி வந்து பார்க்குறாரு, அந்த கிஃப்ட்டு உழுது. உடனே ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கங்காவுக்கு வந்து காவேரி இப்படிக்கு அது தெரிஞ்சு வந்து திருப்பவுடனே அப்படியே அது அதிர்ச்சியாகி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கங்கா வந்து நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா கங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா காவேரி திரும்ப திரும்ப வந்து வராங்க. இப்போ குடும்பத்தில் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் கங்கா வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீ பணக்காரனை பார்த்து நீ கட்டிக்கிட்டேன், நான் மட்டும் தையல் தச்சு கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 30 லட்சம் ரூபாயை நீ வந்து அப்பாவோட ரூபாயை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்ட அப்படின்னு கோபத்தில் இருக்காங்க. அந்த 30 லட்சம் ரூபாயை தன்னுடைய கனவை தொலைச்சிட்டாரு. அதுக்காகத்தான் வந்து காவேரி வந்து கல்யாணம் பண்ணா தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து கோபம் குறையும். இதுக்கப்புறம் விஜய் வந்து இப்போ உண்மையை சொல்ல போகிறாரா, ரொம்ப கோபத்தோடு வந்து திரும்பி போகிறாரு. உண்மையை சொல்லிட்டானா எல்லாமே வந்து அது காவேரிக்கு வந்து கங்காவுக்கு வந்து தெரிஞ்சிடும். பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வழியை பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுது. தேங்க்யூ.